வணக்கம். அட்டென்ஷன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ், பதட்டப்படாதீங்க. இதுதான் இன்றைக்கி வீடியோவோட தலைப்பு. என்னடா எப்பயுமே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுத போகும்போது சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேனேன்ட்டு நீங்களாம் நினைக்கலாம். பட் இன்றைக்கி வந்து இந்த வார்த்தைக்கோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வித பதட்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ரெகுலராக நடக்க வேண்டிய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சாதாரணமாக ஒரு காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி தர வேண்டிய ஒரு நிகழ்வு கூட வந்து இன்றைக்கி ஆன்லைனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வித பதட்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து புதுசு புதுசாக இருக்குது. அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது இது வரைக்கும் வந்து சொல்லி இருந்தது வேறு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வேறு. ஸோ வந்து அவங்க ஒரு வித பதட்டத்திலேயே அவங்களுடைய நாட்களை வந்து நகர்த்திட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் வந்து கேர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கிராஸ் பண்ணி வர்றதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் சரியாக கைடன்ஸ் கொடுங்க. அதே சமயத்தில் வந்து ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு கைடன்ஸ் சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சிக்கோ வந்து மாணவர்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து கேர் எடுத்துக்கோங்க. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து பதட்டம்னு ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயத்துக்கும் பதட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை எப்படியாவது அந்த காரியத்தை வந்து செய்ய வச்சிடும். உங்களுக்கு ஒரு ஒரு அனிமலே வந்து இப்போ வந்து சாதாரணமாக ஒரு அட்டாக் பண்ண வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பயத்தில் கூட வந்து கையில் கிடைக்கிற கட்டையோ எதையோ எடுத்து கூட அடித்து கூட வந்து அந்த அனிமலை வந்து நம்ம வந்து திருப்பியும் அட்டாக் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுவோம். இதே இது வந்து பதட்டம்னு வச்சுக்கோங்களேன், பதட்டத்தில் நம்மளுடைய உடம்பே வந்து செயலற்று போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாமே வந்து எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பதட்டமாக இருந்துச்சுன்னா அந்த சின்ன பாக்ஸ்லேருந்து ஒரு பேனாவை எடுக்கிறதுக்கு கூட வந்து முடியாமல் தான் இருக்கும் நமக்கு. அப்படியே வந்து கையெல்லாம் நடுங்கிடும், பேனா கீழே விழுகும், இந்த மாதிரியான சூழ்நிலை. ஸோ பதட்டம்ன்றது வந்து உங்களுடைய மூளையையும் உடம்பையும் செயல்பட விடாமல் கட்டி போட்டுரும். அதனால தான் இங்கே வந்து நான் பதட்டம்னு சொல்ல வரேன். நான் பதட்டத்தினால நிறைய பேர் இன்றைக்கி வந்து செயல்படாமல் விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து செயல்பட வேண்டிய முக்கியமான தருணம் இது. சரி, இந்த பதட்டத்தை வந்து உருவாக்கக்கூடிய சில காரணிகள் என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரெகுலராக நடக்க வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் வந்து சில இது வந்து வேறு மாதிரியான நடைமுறைகளில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் டைம் முடிய போகுது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் மாதிரியான விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்குது. இதனாலேயே கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வித பதட்டத்தில் இருக்காங்க. எந்த பதட்டமும் வேணாங்க, நல்ல டைம் இருக்குது, டைம் எடுத்துக்கோங்க, நல்ல கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 500க்கும் அதிகமான கோர்சஸ் இருக்குது, 3500க்கும் அதிகமான காலேஜஸ் இருக்குது. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் 500க்கும் அதிகமான கோர்சஸ் இருக்குது, 3500க்கும் அதிகமான எல்லா காலேஜும் சேர்த்து சொல்கிறேன், கவர்மெண்ட் ப்ரைவேட் எல்லா இன்ஸ்டியூஷனுமே சேர்த்து சொல்கிறேன். அதனால் தெளிவாக திட்டமிட்டு பதட்டம் இல்லாமல் இந்த செயலை வந்து செய்யுங்க. இப்போ வந்து இந்த பதட்டத்தை வந்து தவிர்க்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் கைடே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ராவல் கைடு வந்து இப்போ இந்த ட்ரக்கிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் வந்து இப்போ ஒரு மலைப்பகுதியிலே வந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 10 பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ராவல் கைடு வந்து முன்னாடி போயிட்டுருப்பார், அதாவது ட்ரக்கிங் கைடு. சப்போஸ் அப்போ ஏதாவது அனிமல் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மற்ற 10 பேருக்குமே அது வந்து புதுசாக இருக்கும், அவங்க வந்து பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க. ஆனால் அந்த முன்னாடி போகிற ட்ரக்கிங் கைடுக்கு வந்து அந்த அனிமல் பற்றி தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஸோ இந்த அதாவது எந்த அனிமலுக்கு வந்து என்ன பண்ணணும், அதாவது எந்த அனிமல்கிட்ட மறைஞ்சிருக்கணும், எந்த அனிமலை பற்றி நம்ம கண்டுக்காமல் நம்ம வழியில் போகணும், எந்த அனிமலுக்கு வந்து இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ விலகி இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விலகி இருக்கணும், இது போன்ற விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை அப்ளிகபிள் பண்ணுவார். ஸோ அவர் வந்து பதட்டப்பட மாட்டார். இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம செய்ய வேண்டிய செயலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான முழு தகவலையும் நம்ம கையில் இருந்துச்சு திரட்டி வச்சுருந்தோம்னா நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதுதான் இங்கே நான் சொல்ல வர வேண்டிய விஷயம். சரிங்களா, நமக்கு வந்து இப்போ என்ன தேவை? காலேஜில் சேரணும், நல்ல கோர்ஸில் சேரணும், நல்ல காலேஜில் சேரணும்,
ஸோ ஃப்யூச்சருக்கு தேவையான இந்த ஸ்டெப்ஸை எடுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கான நல்ல சோர்ஸை முதல்ல வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது சோர்ஸ் மீன்ஸ் உங்களுக்கான தகவல்கள் சரியான இடத்துலேருந்து தான் வருதா, சரியான இடத்துலேருந்து வர்ற மாதிரியான சோர்ஸை நீங்கள் தான் உருவாக்கணும். ஏன்னா உங்கள் சோர்ஸ் இது. அதாவது சில பேர் வந்து இந்த ப்ளஸ் டூ மாணவர்கள் பார்த்திங்கன்னா, மாணவர்களே பொதுவாகவே வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா, இந்த நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த நாலு பேருக்குள்ள தான் இருக்கும். அந்த நாலு பேருக்கும் பார்த்திங்கன்னா செவி வழி செய்தியாக தான் வந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு தகவலை வந்து நீங்கள் திரட்டிட்டு இருக்காதீங்க. சரியான ஒரு தகவலை வந்து சரியான இடத்துலேருந்து வாங்குறதுக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய திறமையை வந்து வெளிக்கொணர செய்து அதை புரிய வச்சு அதுக்கேற்ற கோர்ஸை செலக்ட் பண்ண வச்சு அதுக்கு எந்த காலேஜ் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி தரணும். அவங்க தான் கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலர், சரிங்களா. இன்னொருத்தவங்க அட்மிஷன் கன்சல்டன்ட்டுன்னு அவங்க நேர்மையாகவே போட்டிருப்பாங்க அவங்க, சரிங்களா. அவங்க ஒரு 10 காலேஜில் வந்து அவங்க வந்து டைப் வச்சுருக்கலாம். அந்த 10 காலேஜை பற்றி உங்கள்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்சஸ் எல்லாம் படித்தா நீங்கள் எப்படி வந்து ஃப்யூச்சரில் வந்து வந்து பெரிய ஆளாக வரலாம் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சோர்ஸ் எதுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் யாரையும் குறை சொல்லலை, எதையும் கிரிட்டிசிசம் பண்ணலை. நான் எல்லாரும் அவங்களுடைய வேலையை சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையானது எது அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான், சரிங்களா. உங்களுக்கு ஸோ உங்களுடைய பதட்டத்தை தணிக்கிறதுக்கு சரியான வழி நான் சொல்கிறது வந்து நிறைய தகவல்கள், சரியான தகவல்களை சரியான இடத்துலேருந்து வாங்கி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே உங்களுடைய பதட்டத்தை தவிர்த்து, உங்களுடைய பயத்தை தவிர்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் அந்த ஃப்யூச்சர் எண்டேவருக்கான எல்லா விஷயத்தையும் தெளிவாக வந்து பிளான் பண்ணி பக்காவாக பண்ண முடியும், சரிங்களா. ஸோ உங்களுடைய சோர்ஸ் என்ன, அந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி வாங்குறதுன்றதை சரியாக பிளான் பண்ணி தெளிவாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.